எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வரலட்சுமி விரதம் அன்று இதை வாங்கி அம்மன் கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு கொடுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி சந்தோஷம் நிலவும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் என்பது மூன்றாவது வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வருகிற அன்னைக்கு வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதம் நிறைய பேர் வீட்டில் செய்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு வழக்கம் இருக்காது, பழக்கம் இருக்காது. பழக்கம் இல்லாமல் திடீர்னு கும்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்றது ஒரு இருக்கும். ஏன்னா அது முறைப்படி செய்யணும். அந்த வரலட்சுமி நோன்புன்றது ரொம்ப முறைப்படி காலையிலேருந்து கலசம் வச்சு செய்கிறவங்க செய்வாங்க, முகம் அமைப்பாங்க, முகம் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து வெறும் கலசம் மட்டுமே வச்சு வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு இதை எடுக்கணும்னு ஆசை. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, என்னன்னு கேட்குறீங்கன்னா, அம்மா இந்த மாதிரி நான் வரலட்சுமி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வீடு ரொம்ப சிறுசு, எங்கள் வீட்டில் நான் பெண்களெல்லாம் கூட்டு அவங்கள உட்கார வச்சு நான் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் இருந்து நான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தாம்பூலம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இது என்னால் நடக்க முடியாது, அப்போ நான் என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி இருக்குது. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொதல் நாளே இதை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ஜாக்கெட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க தச்சு போடுற மாதிரி நல்ல துணியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அது அவங்க சுமங்கலி பெண்கள் தச்சு போட்டாக்கா நல்லது. சுமங்கலி பெண்கள் மட்டும் கிடையாது, அங்கே வர எல்லா பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஒருத்தவங்களை தவிர்த்து ஒருத்தவங்களை விடாதீங்க எப்போவுமே. அடுத்தவங்க மனசு கஷ்டப்பட விடவே விடாதீங்க எப்போவுமே. எல்லாருக்கும் சகட்டு மீனிக்கு கொடுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு திருமண வைபவம் போனால் கூட அந்த கைம்பெண்கள்னு சொல்லிட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வைக்கக்கூடாது, சரிங்களா. சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாக்கெட்டு பிட்டு வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிட்டு, ஒரு 11 பிட்டு இல்லை 5 பிட்டு, 3 பிட்டு போதும். 3 கூட உங்களால் முடியும். இல்லை நான் ஒருத்தர் தம்மா என்னால் முடியும் அப்படின்னா 1 கொடுங்க, உங்களோட இஷ்டம் அது, உங்கள் வசதியை பொறுத்து. அந்த ஜாக்கெட்டு பிட்டு 1 கண்டிப்பாக 1. அந்த தாம்பூலத்தில் அதில் என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாக்கெட்டு பிட்டு, ஒரு வெத்தலை பாக்கு, 2 வெத்தலை 1 பாக்கு, 1 கிழங்கு மஞ்சள். நம்ம இந்த விரலி மஞ்சள் கிடையாது, நம்ம மிளகாத்தூளுக்கு அரைக்கிறது வீட்டில் மஞ்சள் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அது கிடையாது. கிழங்கு மஞ்சள் அதில் வைக்கணும், பூ வைக்கணும், முடிஞ்சால் வாழைப்பழம் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெத்தலை பாக்கு கூட 1 ரூபாய் நாணயம் கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே இருக்கும். நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்து பாருங்களேன், அப்புறமா ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டுமா, 100% கரெக்டு, நான் இதை கொடுத்த உடனேவே எனக்கு வந்து என் லைஃப்பில் நிறைய விஷயம் மாறுச்சு, நிறைய மாறுதல் கிடச்சிது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க பாருங்கள். ஏதாவது ரொம்ப நாளாக தட்டிட்டு போகிற விஷயம்லாம் இந்த நீங்கள் தாம்பலம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15-11 அந்த லெவலில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா 7-5 லெவல்லையாவது கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். இந்த வருஷம் இந்த 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்கள் இதை கொடுங்க, இந்த தாம்பலத்தை. நிச்சயமாக நான் சொல்கிற உங்கள் குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு, அடுத்த வருஷத்துக்கே நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். அதில் ஒரு 2 கண்ணாடி வளையல் முடிஞ்சால், 2 கண்ணாடி வளையல் வைங்க, முடிஞ்சான்னு கிடையாது, கம்பல்சரி அந்த 2 கண்ணாடி வளையல் வைங்க. அதில் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது அம்மனுக்கே கொடுத்தா மாதிரி ஒரு மனமகிழ்வு. அதிலே இல்லாமல் ஒரு ஜாக்கெட் துணி முதல்ல வந்து அம்மனுக்கு நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு வர பெண்களுக்கு முதல்ல கொடுக்கறது மாதிரி அம்மனுக்கு தாம்பலம் கொடுங்க. நீங்கள் அதை வாங்கி அந்த அவர் வந்து சேலை கட்டுவாங்களே, குருக்கள் வந்து சேலை கட்டி விடுவாங்களே சாமிக்கு, அந்த பிளவுஸை வந்து மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த சேலையை கட்டுவாங்க. சாமிக்கு பிளவுஸும் போடுவாங்க, அதனால் நீங்கள் ஒரு பிளவுஸ் வந்து சுவாமிக்கு வச்சு கொடுத்துட்டு, அம்மனுக்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். விவஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.